திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, எடையூர், பெருகவாழ்ந்தான், திருக்களார், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோவில்களில் திருடு போவதாக காவல் நிலையங்களில் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் உத்தரவின் பெயரில் திருடர்களை பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் எடையூர் அருகே பின்னத்தூர் கடை வீதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சாக்கு மூட்டையில் பித்தள பாத்திரங்களை எடுத்து வந்த நபரை பிடித்து சோதனை செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் நடுவக்கடப்பாள் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரது மகன் பூபேஷ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் எடையூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விசாரணையில் பெருகவாழ்ந்தான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர், திருக்களார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கோவில்களில் உள்ள ஆலயமணி மற்றும் பித்தளை பொருட்களை திருடியது தெரிய வந்தது. மேலும் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதியில் உள்ள தங்கராசு என்பவரது மகன் ராம்குமார் இரும்பு கடையில் விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இரும்பு கடை உரிமையாளர் ராம்குமாரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.